அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அறிவியல் பாடத்திலிருந்து 2005 முதல் 2008 வரை தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கிய வினாக்கள் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, லாக்டோமீட்டர் என்னும் கருவி எதன் தரத்தை காண பயன்படுத்தப்படுகிறதுன்னு பால். இரண்டாவது வினா, அமைதியாக கொள்ளும் நோய் எது? இரத்த அழுத்தம். மூன்றாவது வினா, அக்னி ஏவுகணை எந்த மாநிலத்திலிருந்து ஏவப்படுகிறதுன்னா ஒடிசா. ஓகே, அடுத்து நம்ம நான்காவது நம்ம பார்க்கலாம். எக்ஸ் கதிர்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார்? ரான்சன். இந்த வினா வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ் கதிர்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா ரான்சன். ஐந்தாவது வினா, பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட் எதுனா லாக்டோஸ். பாலில் காணப்படக்கூடிய கார்போஹைட்ரேட் எதுனா லாக்டோஸ். அடுத்தது ஆறாவது வினா, ரஷ்யாவில் அணுக்கரு உலையின் வெடிப்பினால் பொருத்த சேதம் ஏற்பட்ட இடம் வந்து செர்னோஃபில். ரஷ்யாவில் அணுக்கரு உலை வெடிப்பு எங்கே நடைபெற்றதுன்னா செர்னோஃபில்ல தான். ஓகே, அடுத்தது ஏழாவது வினா, வளிமண்டலம் இல்லையெனில் ஆகாயத்து நிறம் எந்த நிறமாக இருக்குன்னா கருப்பு. எட்டாவது வினா, சூரியனில் ஆற்றல் எவ்வாறு உருவாகிறது? சூரியனில் வந்து அணுக்கரு இணைவு மூலிமா தான் ஆற்றல் உருவாகுகிறது. ஒன்பதாவது வினா, அதிகமாக உபயோகப்படுத்தப்படும் பென்சிலினை உருவாக்குவது எதுனா பென்சில் நொட்டேட்டம் என்ற பூஞ்சை. இதை கண்டறிந்து வேறுனா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகே, அடுத்தது பத்தாவது தினம், பூமியில் உள்ள ஓசோன் படலம் உயிரினங்களுக்கு எவ்வாறு உதவுகிறதுனா, இந்த ஓசோன் படலம் மூலமாக தான் புறவதா கதிர்களை கட்டுப்படுத்தப்படுகிறது. ஓகே, அடுத்தது பதினோராவது தினம், வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியறியாருனா முனிவர் சுல்தான் இஸ்மாயில். வெர்மிடெக்னது இல்லை, மண்புழு உரம். ஸோ அதான் வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியாருன்னா முனிவர் சுல்தான் இஸ்மாயில். ஓகே, அடுத்தது பன்னிரெண்டாவது தினம், செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் வாயு எதுனா எத்திலீன். இது வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் எதுன்னு கேட்டாலும் எத்திலீன் தான். செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் வாயு எதுனா எத்திலீன் ஹார்மோன். ஓகே, அடுத்தது பதிமூன்றாவது தினம், அசிட்டிலினை பல்படியாக்கும் போது கிடைப்பது எதுனா பென்சின். பதினொன்று தினம், நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். அதே போல் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? ஜே ஜே தாம்சன். புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன். பதினொன்றாவது தினம், மிகப்பெரிய உயிருள்ள செல் எது? நெருப்புக்கோழி முட்டை. பதினேழாவது தினம், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்படும் சிகிச்சை டயாலிசிஸ். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை எதுனா டயாலிசிஸ். பதினெட்டாவது தினம், தீயணைக்கும் பொருளாக பயன்படுத்தப்படுவது எந்த பயன்படுத்தப்படும் வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து வேறு எதை வச்சு தீயணைக்க பயன்படுத்தலான்னா சோடியம் பை கார்பனேட் வச்சு தீயணைக்க பயன்படுத்தலாம். ஓகே, பத்தொன்பது தினம், மிக எளிதில் கம்பியாக நீட்டக்கூடிய உலோகம் எதுனா தங்கமும் வெள்ளியும். இது தங்கம் வெள்ளி தான் மிக எளிதாக கம்பியாக நீட்டக்கூடிய உலோகங்களாகும். இருபதாவது தினம், துருப்பிடிக்காத எஃகின் உலோகக் கலவை எது? துருப்பிடிக்காத எஃகில் உலோகக் கலவை எது இருக்குன்னா தாமிரம் நிக்கல் குரோமியம் கலந்த கலவை தான் துருப்பிடிக்காத எஃகு. இருபத்தி ஒன்றாவது தினம், ஹோமியோபதியின் தந்தை யார்? சாமுவேல் ஹென்மேன். ஹோமியோபதியின் தந்தை யார்னா சாமுவேல் ஹென்மேன். இருபத்தி ரெண்டாவது தினம், டிஎன்ஏவோட அந்த சுருள் விட்டம் எவ்வளோ ஆம்ஸ்டாங்னா 20 ஆம்ஸ்டாங். டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளோனா 20 ஆம்ஸ்டாங். இருபத்தி மூன்றாவது தினம், ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் உள்ளது எந்த ஒளி அலைனா நீளம். ஒளிச்சேர்க்கையின் போது அதிக திறன் எந்த ஒளி அலைனா நீளம். இருபத்தி நான்காவது தினம், மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எதுனா அதோட வளர்ச்சி வளையங்கள் தான். இருபத்தி ஐந்தாவது தினம், இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கியது? 1992. இந்திய அரசு யானைகள் பாதுகாப்பு திட்டம் என்ன தொடங்கியதுன்னா 1992.